ஓகேங்க, நம்ம வந்து ஸ்வீட் கம்பை ஓட்டடா அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் எபிசோடில் வந்து நம்மளோட கிராவிட்டி என்ன செஞ்சிருப்பா, கோச்சிங் முடிச்சதுக்கப்புறம் எதார்த்தமாக வந்து கையை தூக்கும், அப்போ போச்சு என்னென்னா கை ஃபுல்லாக வந்து காயமாக இருக்கும், அதை வந்து மின்டின் வந்து நோட் பண்ணியிருப்பான். இதுவரை வந்து நம்ம பிஃபோர் எபிசோடில் வந்து பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போன எபிசோட் மாதிரியே இந்த எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட நானி, சன்கோ, சௌமியா மூணு பேருமே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க, வாக்கிங் மாதிரி போய்கிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம நானி வந்து எதார்த்தமாக வந்து சௌமியாட்ட வந்து ஒன்று கேட்குறா, இப்போலாம் வந்து கிராவிலி வந்து என்னன்னே தெரில, ஈவினிங் வந்து எங்கே போகிறானே தெரியல, மர்மமாக எங்கேயோ மறைஞ்சி போயிடுறா, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டயத்தில் வந்து நம்மளோட சன்கோ என்ன செய்கிறான்னா தானாகவே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது, எதுக்கு எதுக்குன்னு எல்லாருமே கேட்குறாங்க, நான் சும்மா தான் சிரித்தேன் அப்படின்னு மழிப்பிடுறான். அதுக்கப்புறம் வந்து சன்கோ என்ன நினைக்கிறான்னா யாருக்குமே சொல்லாமல் தான் வந்து கிராவிலி வந்து என்ன நைட் நைட்டு வந்து பார்க்க வரா போல இருக்குது சமைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து அவனுக்குள்ளே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சன்கோ வந்து எப்போவுமே வந்து வெட்டியாக தான் இருப்பான், என்னென்னா காலேஜில் ரெண்டு பையங்க தான், அதில் ஒரு பையன் இவன். ஸோ வந்து இவன் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒன்று நோட் பண்ணுறான், என்னென்னா நம்ம நானியும் சௌமியா வந்து வெறித்தனமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க, என் கிளாஸில் என்னென்ன நடக்குனே தெரியாமல் ரொம்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் பக்கத்தில் வந்து அவங்க ப்ரொஃபஸர் வந்து நிற்கிறாங்க பக்கத்தில், திரும்பி வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம சன்கோ என்ன சொல்கிறான்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, அதுக்காண்டி வந்து இவன் என்ன சொல்கிறான்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம மின்டினை வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸோ வந்து அதனால வந்து டயர்டில் வந்து தூங்குறாங்க. இவங்க வந்து நேச்சுரலாகவே டேலண்ட் ஆனவங்க, இவங்க வந்து இப்போ தூங்கினாலும் வந்து அவங்க வந்து டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் ட்ரைனிங் கொடுத்து வேஸ்ட்டு தான், மின்டினுக்கு அவன் எப்படின்னு தோக்க போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து நம்மளோட சன்கோ என்ன சொல்கிறான்னா ஆமாம் தோக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறான். சன்கோ வந்து இன்னொரு விஷயத்தை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே, என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே நேச்சுரலாக வந்து டேலண்டானவங்க, அதனால் வந்து இவங்களை யாருமே தோக்கடிக்க முடியாது, அதனால தான் இவங்க வந்து யூனிக்காக இருக்காங்க ரெண்டு பேருமே பாக்ஸிங்கில் அப்படின்னு வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வந்து சொல்கிறான் நம்மளோட சன்கோ. ஆனால் வந்து சன்கோக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியலை, அவனுக்கு வந்து நைட்டு தான் அந்த விஷயமே புரிஞ்சிச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு வந்து அவர் ப்ரொஃபஸர் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஃபோன் அடித்து வெளியே வாங்கார், இவனு வந்து வெளியே போகிறான். அவர் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா சைக்கிளை வந்து அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூட்டு போகிறாரு சன்கோவை. அவனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்துறான், கிலோமீட்டர் ரொம்ப தூரம் இருக்குது, அவர் வாட்டில் அழுதிக்கிட்டே இருக்கான், இவர் வேற ரொம்ப வெயிட்டாக இருக்காரு, இவனு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம் வந்து அழுத்திட்டு போயிடுறான். அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்குறான் சன்கோ, என்னென்னா ஊரே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, ரெண்டு மணி இருக்கும், ரெண்டு மணிக்கு நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நடு வீட்டில் இருந்து கத்துனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி இவனுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது, என்னென்னா நடு வீதியில் வந்து இவன் வந்து பாக்ஸிங் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். வந்து சன்கோ வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்போ வந்து அவங்க ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு காலையில் ஃபுல்லாக வந்து அவங்களுக்காண்டி தான் ட்ரைனிங் எடுப்பாங்க, ஆனால் நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்களோட கோல்காண்டி, அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி, அவங்களோட விக்டரிக்காண்டி, அவங்களோட எதிர்காலத்துக்காண்டி வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க. என்றைக்குமே எதிரிக்கு முன்னாடி கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உறுதியோடு இருக்காங்க. இதனால தான் அவங்க வந்து டாப் 3 அத்லட்ஸாக இருக்காங்க அந்த மூணு பேருமே அப்படின்னு வந்து நம்மளோட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. நீ வந்து சொன்னிய நேச்சுரலி அவங்க வந்து டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, அது என்னவோ உண்மைதான், ஆனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் என்னென்னா அந்த நேச்சுரல் டேலண்ட்டை வச்சு அவங்களால வின் பண்ண முடியாது, ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது, அதுக்கு மேலே அவங்க போடுற எஃபர்ட்டு, ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் மட்டும்தான் அவங்கள வந்து ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்குது, யூனிக்கை வந்து தெரிய வைக்குது அப்படின்னு வந்து ப்ரொஃபஸர் வந்து அவன் சொல்கிறாரு. இவ்வளவும் இப்படி தான் ட்ரைனிங் எடுப்பான், மித்த ரெண்டு அத்லட்ஸும் இதுக்கு மேலே ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னு வந்து ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து கதையை வேறு. ஒருத்தி என்னென்னா தூக்கத்தில் கூட மின்டின் மின்டின்னு உழம்பிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி என்னென்னா மின்டின்காண்டி வந்து சமையல் பண்ணுறதுக்காண்டி நைட்டு ஃபுல்லாக வந்து சமையல் சமையல்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, எப்படியாவது நம்ம மின்டினுக்கு வந்து ஒரு தடவை சமையல் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு வந்து முடிவோடு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் மின்டின் மின்டின்னு சொல்லிட்டு லைஃப்பை துறைக்க போகிறாங்களா, இல்லைனா டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்க போகிறாங்களா, அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு வந்து பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், லவ்னு ஒன்று வந்துட்டாலே வந்து லைஃப் வந்து எல்லாருமே தொலைச்சிடுறாங்க, அது என்னென்னு தெரில. ஒரு வழி வந்து நம்ம வந்து கிராவிலி வந்து சமையல் வந்து பழகிடுதா, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லி நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான்னா சன்கோட்ட சொல்கிறான். சன்கோ வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் வந்து மார்னிங் வந்து யார்கிட்ட வந்து சொல்கிறான்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நானிட்ட வந்து நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ வந்து மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு சாப்பிட்டு பார்க்குறான், ஆனால் அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து நானி சொல்கிறான். நானி வந்து உடனே ஒன்று கேட்குறா, நீ இது எல்லாமே மின்டின் காண்டி தானே பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு வந்து நானி வந்து ஆமாம் நான் மின்டின் காண்டி தான் பண்ணுறேன், என்னோட ஃபீலிங்ஸ் வந்து நான் இந்த வழியாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்து நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து கிராவிலி வந்து சொல்கிறா.
அதே நேரத்தில் வந்து சன்கோ என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, தனியாக ஒரு சேரில் உட்காந்து தானாக வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைத்தில் வந்து மின்டின் வந்து என்ன கேட்குறான்னா, எதுக்கு தனியாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து சன்கோ வந்து சொல்கிறான், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு வந்து சன்கோ வந்து சொல்கிறான். எனக்குன்னு தான் கிராவிலி வந்து பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு கப்பல் மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறான். இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் என்னென்னா, இவன் வந்து கிராவிலி வந்து நைட்டு வந்து என்கிட்ட வந்து எங்கள் அதாவது எங்கள் ஹோட்டலில் வந்து சமைக்க கற்றுக்குறா, டெய்லி வந்து எங்கே மறைஞ்சு போயிடா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா. எல்லாம் எங்கள் வீட்டுக்கு தான் வரா, வந்து சமைக்க கற்றுக் கொடுக்குறா. அவளோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் வந்து என்னை வந்து அப்படியே வந்து என்னென்னு தெரில, அவள் மேலே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அவளை வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு பெஸ்ட் ஃபைட்டர்னு அப்படி தோணுது, 100 நேரத்தில் வந்து எப்படி தோணுதுன்னா, இவன் மட்டும் எனக்கு வந்து ஒய்ஃபாக வந்துச்சுன்னா ஒரு அம்மாவாகவும் எனக்கு இருப்பா, ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருப்பா அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம மின்டினுக்கு வந்து அப்படி மூஞ்சில் வாடிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிராவிலியே அந்த இடத்துக்கு வந்து சன்கோவை மட்டும் தனியாக வந்து கூப்பிட்டு போகிறான். நம்மளோட சன்கோ வந்து மின்டின்னு வந்து என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து தனியாக ஒரு பிளான் இருக்குது, நான் போயிட்டு வரேன், கிராவிலி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். நம்மளோட மின்டின் வந்து மூஞ்சி வாடி போயிடுது. அவனால் வந்து ஒழுங்காகவே ட்ரைனிங் எடுக்க முடியல, ஒரு வெறுப்பாகவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டயத்தில் வந்து நானி வந்து மின்டினை வந்து கூப்பிட்டுட்டு வெளியே சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த டயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, நானி என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி சாப்பாடு வந்து வெளியே இல்லை, இன்றைக்கி வந்து கிராவிலி வந்து ஃபுட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கா, எல்லாருமே அதுக்கு தான் வந்து க்யூவில் நிற்கிறாங்க, நம்மளும் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. அந்த டயத்தில் வந்து மின்டின் வந்து யோசிச்சு பார்க்குறான் என்னென்னா, சன்கோ வந்து ஒன்று சொல்லியிருப்பான்ல, என்ன சொல்லியிருப்பானா, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கப்பல்ஸ் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, கிராவிலி வந்து ஒரு மிஸ்டீரியஸ் லேடி, அவளை வந்து புரிஞ்சுக்கிடவே முடியல, எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணதுக்குள்ளே கடைக்கு வருவாங்க, இவள் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைக்கு வரா, எதுக்குன்னா சமையல் வந்து பழகுதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் வந்து நம்மளோட மின்டினுக்கு வந்து இல்லவே இல்லை, மனசே இல்லை, அதனால் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறான். நம்ம நானி என்ன செய்கிறான்னா, பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இருந்து நிற்க வச்சு அந்த இடத்துல க்யூவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சன்கோ வந்து மின்டினையும் நானியும் வந்து பார்த்துட்றான். அதனால் வந்து நம்ம கிராவிலிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஃபுட்டை வந்து மின்டினும் நானியும் வந்து டேஸ்ட் பண்ணதுக்கு வராங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம கிராவிலிக்கு வந்து அவ்வளோக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. நம்ம கிராவிலி என்ன நினைக்கிறான்னா, அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலே நம்ம மின்டின் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதுக்காண்டி மட்டும்தான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அந்த சிரிப்பு வந்து கொஞ்ச நேரம் கூட அந்த இடத்துல நிற்கலை. எங்கேருந்து வந்தால் தெரில, அந்த சௌமியா நேராக வந்து மின்டின்கிட்ட வந்து, இன்றைக்கி வந்து நான் உனக்காண்டி ஸ்பெஷலாக வந்து சமைச்சிருக்கேன், நீ வந்து இன்றைக்கி வந்து என்னோட சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் மின்டினை. நம்ம கிராவலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சௌமியா வந்து மின்டினுக்கு வந்து பரிமாறிக்கிட்டு இருந்தா, அந்த டயத்தில் வந்து ஒரே ஒரு ரைஸ் மட்டும் அவனோட கன்னத்தில் வந்து மின்டின் கன்னத்தில் வந்து ஒட்டியிருக்கும். இவ சௌமியா வந்து கையை வச்சு எடுக்கலாம், இவன் வந்து நேராக வந்து வாயை வச்சு எடுத்துட்டா. அதை வந்து நம்ம வந்து கிராவலி வந்து பார்த்துட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பிடுறா. அதை வந்து நம்ம சன்கோ வந்து கிராவலி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான், நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து அவன் வேகமாக போய்கிட்டு இருக்கானா, இவன் ஓடி போயிட்டு கையை வந்து ஷோல்டரில் வைக்கான். நம்ம கிராவலி என்ன நினச்சேன் தெரியல, வேகமாக வந்து சங்கம் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு சங்கை வந்து ஓவரை வந்து நெருக்கி, எதுக்கு என் ஷோல்டர் வந்து பிடிச்சேன், எனக்கு வந்து யார் என் ஷோல்டர் வந்து தொட்டாலுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு தொட்டேன்னு கேட்குறான். அதுக்கு வந்து சங்கம் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை வந்து நிறுத்ததுக்காண்டி தான் தொட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கிராவலி வந்து வேகமாக நடந்து போயிடுறான். நம்ம சங்கமும் நூடுல்ஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி செஞ்சுனா கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறான். நீ ஒரு குவீனாக இருந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் மின்டின் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, சௌமியா பண்ணது தப்பு, அவள் வந்து நம்மளை வந்து தப்பாக வந்து நினச்சிருக்கா, அது வந்து ரொம்ப தப்பு, அவளை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து வந்து சன்கோ வந்து கிராவலிக்கு வந்து ஒரு பிளேட் நிறையா வந்து நூடுல்ஸ் கொடுக்குறான். அது என்ன சொல்கிறான்னா, இதுதான் இந்த சிட்டிலேயே வந்து ரொம்ப காரமான நூடுல்ஸு, இதை வந்து ட்ரை பண்ணிப்பார், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான். அவள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவளுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சன்கோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து வாட்டர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கிராவலி என்ன சொல்கிறான்னா, எனக்கு வாட்டர் தேவையில்லை, எனக்கு வந்து ஃபீல்ட்ஸில் இருக்கிற வாட்டர் வந்து 1 கிலோமீட்டருக்கு தள்ளியே இருக்கு, அதை போய் நீ எடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறான். இவள் பிளேட் நிறைய இருக்கிற எல்லா நூடுல்ஸையும் வந்து அழுதுகிட்டு வந்து சாப்பிட்டு அந்த முடிக்கிறா. எல்லாம் வந்து கசப்பான நினைவுகள் தான்.
நைட்டு வந்து அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான், கிராவிலி வந்து எதுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு வந்து நம்மளோட சன்கோ வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைத்தில் வந்து சன்கோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன சீனியர் அக்கா பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சன்கோ வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லவ்வுக்குள்ளே வந்து 1000 இருக்கும், நிறைய வந்து வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும், அது எல்லாமே தாண்டி வர்றதுதான் லவ்வு அப்படின்னு சொல்கிறான். நீ உண்மையில் லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம சன்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, லவ்வாக என்னன்னு தெரியல, ஆனால் வந்து அவன் வந்து மனசு வந்து கஷ்டப்பட்டு இருந்தா என் மனசு வந்து ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து நான் அவளை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஒரு நாள் வந்து அவள் என்னை நோட்டீஸ் பண்ணும்போது அவள் வந்து காதலாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சன்கோ வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க, பையன் வந்து தேறிட்டான் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க, நீ சின்சியராக இருந்தாலே எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும், இன்றைக்கி வந்து ஸ்மைலாக இருக்கிற நாளைக்கு டுமாரோ மேபி லவ்வாக கூட மாறலாம் அப்படின்னு வந்து தனுஷ் படம் டைலாக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், லவ் ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிட்டுனா ட்ரக் அடிக்கக்கூடாது, தனியாக வந்து மூணை பார்த்து வந்து கவிதை எழுதக்கூடாது அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதோட அந்த சீனை முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அடிச்சு யாருன்னா சௌமியா தான் ஃபோன் அடிச்சிருக்கா. ஃபோன் அடித்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவனுக்கு தெரியல, நம்ம வந்து சிக்க போகிறோம், பலியாடு வந்து தானாகவே ஃபோன் அடித்து வந்து மாட்ட போகுதுன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம சௌமியா வந்து புலம்பு புலம்புன்னு புலம்புறா. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிஸ் அடிக்கும்போது உடம்புக்குள்ளே எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, புலம்பிக்கிட்டே இருக்கா. ஒரு கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து புலம்புதுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. கடைசி வந்து ஒன்று சொல்கிறா, இதை வந்து நான் வந்து இந்த சம்பவத்தை வந்து நான் வந்து ஒருத்தங்களை வெறுப்பேற்றதுக்காண்டி நான் ஒன்று செய்ய போகிறேன், இதை வந்து நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போட போகிறேன், முக்கியமாக வந்து கிராப்லி பார்க்குற மாதிரி ஒரு போஸ்ட் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம சன்கோ வந்து அதை அப்படியே மலிப்பி வேணாம் போஸ்ட்டில் போடணும்னு சொல்லிடுறான். இருந்தாலும் வந்து இவள் உடம்பே தெரில, திரும்பி காலையில் ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே இருக்கா. ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி இருக்குது, இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. தனியாகலாம் சிரிக்கிறா. நம்ம கிராவிலி வந்து காலையில் வந்து நடந்த சம்பவத்தினால ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருப்பாள், ரொம்ப கோபத்தில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாள். நானே பார்த்து ஒரு செகண்ட் வந்து பயந்துருவா, என்ன இப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு பயந்துருவா. கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுக்கல, மயங்கி விழுந்துருவா அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானியோட அப்பா வந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஸ்நாக்ஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எனக்கு இப்போ பசிக்கல அப்படின்னு வந்து கிராவிலி சொல்லிடுவாள். நானி வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவேன்னா, சாப்பாட்டு விஷயத்து வந்து இப்போ பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, கோவத்தை வந்து சாப்பாட்டில் காமிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார். ரெண்டு பேருமே வந்து சாப்பிட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ போச்சு நானியோட அப்பா ஒன்று சொல்லுவார், டோர்னமெண்ட் அப்போ வந்து நான் வந்து குகனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன், சீர் பண்ணதுக்கு வருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். நான் வந்து அவளோட மிகப்பெரிய ட்ரெயினராக வந்து இனியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு வந்து டெத்து ஸ்ட்ரைக்கு அப்படின்னு ஒரு வித்தையை வேறு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக தான் வந்து வின் பண்ணுவான் அந்த டோர்னமெண்ட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிராவிலிக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. கிராவிலி வந்து சின்ன வயசில் வந்து அன்பு பாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தவங்க மேலே வந்து அதிகமாக வச்சுருப்பா. அவங்கள வந்து போன வருஷம் வந்து டெத்து ஸ்ட்ரைக்கு அப்படின்னு ஒரு இதில் வந்து நாக் பண்ணி கொண்டிருப்பாங்க. கொண்டிருப்பாங்கன்னு அந்த மேட்ச்சில் வந்து அவர் மாமா வந்து இறந்துருப்பார். உடனே வந்து கிராவிலி கேட்பா, போன வருஷம் நடந்த அந்த ஃபைட்டா அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து நானியோட அப்பா ஆமான்னு சொல்லுவார், இந்த வித்தையை வந்து எங்களை மாஸ்டர் தான் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வித்தையை வந்து எனக்கு வந்து என் மாஸ்டர் கற்றுக் கொடுத்தாங்க, நான் வந்து குகனுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராவிலி வந்து எதுவுமே பேசாமல் வந்து விறுவிறு நடந்து போயிடுவா. போகும்போது ஒன்று சொல்லுவாள், இன்னமும் வந்து உங்களோட இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாள். அதே நேரத்தில் வந்து மின்டின் வந்து ஒன்று யோசிச்சு பார்ப்பான். அவங்க அப்பா வந்து இதே மேட்ச்சில் தான் போன வருஷம் வந்து ஒருத்தவங்களை வந்து நாக் பண்ணி டெத்து ஸ்ட்ரைக் மூலயமா ஒருத்தவங்க நாக் பண்ணி கொன்றுருப்பார். அதனால வந்து குடிச்சு குடிச்சு இவருமே தன் வாழ்க்கையை வந்து இழந்து இறந்துருவார். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன சம்மந்தம், இது மூலியமாக வந்து கிராவிலியோட லவ் மின்டினோட லவ் ஒன்று சேருமா பிரியுமா, அதுதான் மீதி கதை. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.